Blue Pearl Computer Education, we train your brain. HTML CSS interview questions and answers for freshers with live code explanations. அஞ்சாவது questions நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாலு வீடியோஸ் நாலு questions வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல அந்த நாலு வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா இதில் ஒவ்வொரு வீடியோஸும் ரிலேட்டிவ் டு ப்ரீவியஸ் க்வெஸ்சன். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவாக கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும். இதை லைவ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுனால ஒவ்வொரு கோடும் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன வேலை செய்யுதுன்றத அந்த க்வெஸ்சனோட ஆன்சரை லைவாகவே நான் டைப் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் கிளியராக பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எல்லாருக்கும் யூஸ் ஆகணுன்றதுக்காகவே ஹோப் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது வெப் டிசைனிங் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். HTML CSSல இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். வாங்க அஞ்சாவது க்வெஸ்சனுக்கு போகலாம். ஸோ அஞ்சாவது க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கிளாஸ் ஆட்ரிபியூட் இன் HTML? இதுக்கு முன்னாடி வீடியோ அது முன்னாடி க்வெஸ்சன்ஸில் வந்து நம்ம ஆட்ரிபியூட்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, அது அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அது ஐடேக்கில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். வாட் இஸ் த கிளாஸ் ஆட்ரிபியூட் இன் HTML? அதாவது அந்த ஆட்ரிபியூட்னா என்னன்றது ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். அந்த ஆட்ரிபியூட்லேயே கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ த கிளாஸ் ஆட்ரிபியூட் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த கிளாஸ் நேம் ஃபார் அண்ட் HTML எலமெண்ட். இந்த HTML எலமெண்ட்டை பற்றி ஃபஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ HTML எலமெண்ட் அதில் வந்து கிளாஸ் நேமை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது, இது வரைக்கும் நம்ம H1க்கு கிளாஸ் அப்ளை பண்ணலை, இப்போ நான் கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் வந்துட்டு ஹெட்டிங் இல்லை ஹெட்டர் அப்படின்னு சொல்லி நான் கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் நேமை வந்து பேஸாக வச்சு நான் இதுக்கு வந்து CSS வந்து எழுதலாம். ஸோ அதாவது இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு, இந்த எலமெண்ட்ஸில் குறிப்பிட்ட ஒரு டேகை வந்து நான் நேம் வச்சு அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த நேமை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ரிலேட்டிவ் டு ஸ்டைல் ஷீட்டு, ஒரு ஸ்டைல் ஷீட்டுக்கு வந்து நான் இந்த வெல்கம் அப்படின்ற இந்த கல டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளாக் கலரில் இருக்குது. ஸோ டைரெக்டாக நான் இந்த ஹெட்டர் அப்படின்றதில் ஹெச் இந்த மாதிரி வந்து CSS எழுதலாம். ஸோ ஹெட்டர் கலர் ரெட் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த CSS கோடு எழுதும்போது நான் கிளாஸ் நேமை வச்சு பர்டிகுலர் இந்த H1க்கு மட்டும் நான் ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட் இருந்ததுனால தான் இந்த மாதிரி நம்ம CSS எழுத முடியுது. ஸோ இங்கே வந்துட்டு நான் அதை கால் பண்ணிக்கிறேன், அந்த CSS வந்து நான் எழுதுகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல் டேக் தேவைப்படும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த கோடை போட்டோம். ஓகே, இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாகவே H1 வந்து ரெட் கலரில் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த கோடு வந்து நம்மளுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது, கலர் ரெட் அப்படின்றது. ஓகே, நான் இப்போ H2 இருக்குது, H2 வந்துட்டு நான் திரும்ப ரெட் கலரில் வேணும் அப்படின்னா நான் திரும்ப H2க்கு தனியாக எழுதணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஹெட்டரையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த H2க்கும் நம்ம கால் பண்ணிக்கலாம். H2 கிளாஸ் இந்த மாதிரி கால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ போத் நான் ஒரு கோடு தான் எழுதியிருக்கேன் பட் அப்ளை ஆகிறது H1க்கும் அப்ளை ஆகிருக்கு, H2க்கும் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஒரே கோடு தான் ஹெட்டர் கலர் ரெட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கு. இந்த யூசேஜுக்காக தான் நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறோம். த கிளாஸ் ஆட்ரிபியூட் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த கிளாஸ் நேம் ஃபார் அண்ட் HTML எலமெண்ட். அந்த HTML எலமெண்ட்டில் நம்ம ஒரு டேகுக்கு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ் நேம் வைக்கிறதுக்காக இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். மல்டிப்புள் எலமெண்ட்ஸ் இன் HTML கேன் ஹேவ் சேம் கிளாஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் கிளாஸ் வேல்யூன்னா இங்கே ஹெட்டர்ன்றது வேல்யூ, இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டுக்கு ஹெட்டர்ன்றதை நான் ஒரே பேஜில், அதாவது இந்த ஒரு பேஜில் ரெண்டு இடத்துக்கு ஹெட்டர்ன்னு நான் கால் பண்ணியிருக்கேன், அது பாசிபிள். ஆல்சோ இட் இஸ் மெயின்லி யூஸ் டு அசோசியேட் த ஸ்டைல் ரிட்டன் இன் தி ஸ்டைல் ஷீட்
வித் த ஹெச்டிஎம்எல் எலமெண்ட். ஆமாம், இந்த ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டில் நம்ம சிஎஸ்எஸ்க்காக மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் தான். ஸோ இதை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெப்சைட்டையே வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட் கிளாஸ் ஆட்ரிபியூட். இது ஒரு குளோபல் ஆட்ரிபியூட். குளோபல் அப்படின்னா இந்த பாடி டேக்குள்ளே நீங்கள் எந்த டேக்கு வேணாலும் நீங்கள் கிளாஸ் டேக் வந்து கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் நம்மளோட இந்த க்வெஸ்டினுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வித்து ஆன்சர்ஸ். நம்ம ஒரே பேஜில் ரெண்டு கிளாஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னன்றதை முதல்ல இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் ஐடேக்கில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஆட்ரிபியூட் முதல்ல என்னன்னு புரிஞ்சாதான் நம்ம அடுத்து கிளாஸ் ஆட்ரிபியூட் என்ன வேலை செய்யுதுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.